ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆன்சர் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணியிருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு பர்மிஷன் வந்து அலோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களே ஏரியாவும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரமா ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் க்ளியர் பண்ணி விட்டுட்டு எகைன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அப்படி பண்ணாலும் பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து ரிசீவ் ஆகும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ இது எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் க்ளியர் பண்ணிவிடுவீங்க, அகைன் வந்து நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து க்ளியர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபைனலாக வந்து இது எப்படி ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணுறது, சப்போஸ் வந்து அகைன் நீங்கள் கமிங் டேஸில் வந்து நீங்கள் அதை வருது அப்படின்னு அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தது அப்படின்னா கூட, ஸோ நீங்கள் எப்படி அதை கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணிக்கிறது எப்படி வராமல் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சிம்பிளாக நான் ஸ்க்ரீனில் ஒரு மாதிரியான ஆட்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 18+ ஆட்ஸ் வந்து நிறைய வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களே இந்த மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நான் ப்ராப்பரான சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோ போகலாம். உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-dot ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு தென் அகைன் வந்து செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அகைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சைட் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு தென் அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ தென் அடுத்து வந்து இந்த பேஜ் தான் வந்து உங்களுக்கு வரும். கீழே பார்த்திங்க அப்படின்னா அலவுட் அப்படின்ற செக்ஷனில் வெப்சைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாப்அப் ஆட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் நான் செக் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், அந்த நோட்டிஃபிகேஷனில் வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட் நேமையும் அங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த அலவுட் செக்ஷனில் அந்த வெப்சைட் நேமும் சேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணலாம் எந்த வெப்சைட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வருது அப்படின்னு ஃபைன் பண்ணலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சேம் வெப்சைட் இதே நேம் தான் அந்த பாப்அப்லையும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒரு வெப்சைட் தான். ஸோ உங்களுக்கு மல்டிபிளாக இருந்தது அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள், அந்த google.com இருக்கும் அதை டச் பண்ணாதீங்க, அதை நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இல்லாமல் போயிடும். நோட்டிஃபிகேஷன் பார் வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்கள் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த வெப்சைட் இருந்தாலும் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பர்டிகுலர் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து அகைன் வந்து ரிசீவ் ஆகாது. சப்போஸ் வந்து அகைன் நீங்கள் வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து அலோ பர்மிஷன் எங்கேயோ கொடுத்து இந்த மாதிரி வர ஆரம்பித்தா கூட சேம் இதே பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வராது, ஒரு சிங்கிள் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாது அன்வான்டாக. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன், அது இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீவியஸான யூஐ இருக்கும், அந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் சேஞ்ச் ஆயிருந்தது, இப்போ கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.